ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் இப்போது ரொம்ப காலம்தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு 4 மாதங்களாகவே லாக்டவுன், நிறைய பேர்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டு போச்சு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களும் என்ன செய்வதென்று கைப்பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழல் இது. அதே நேரத்தில் வேலை இல்லாமல் வேலை இழந்தவங்க புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாமா, என்ன பண்ணி பிழைக்கலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய தருணம் இது. ஒரு கிட்டத்தட்ட சொல்லணுன்னா இன்னார் என்றும் சொல்வதற்கில்லை. எல்லோருக்குமே ஒரே மாதிரியான தொழில் ரீதியான போராட்டங்கள், தொழில் ரீதியான ஒரு விதமான இடைஞ்சல், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தகுந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி, இவைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். இதில் குறிப்பாக வேலை இழந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொந்தமாக சுயமாக தொழில் துவங்க முடியுமா? வேற பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிதான் ஆகணும். வேலையை விட்டு கம்பெனிக்கார வெளியில் அனுப்பிட்டால் அதுக்கப்புறம் எங்கே தான் போவீங்க? வீட்டுக்கு வந்து தான் தீரணும், புதுசாக ஒரு வேலையை தேடித்தான் தீரணும். வேலை கிடைக்காத பட்சத்தில் ஏதோ கையில் இருக்கக்கூடிய 5 பத்தும் போட்டு ஒரு சின்ன சின்ன லெவலில் அவங்கவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு தனக்கு தெரிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் ஒரு தொழிலை பண்ணித்தான் தீரணும். அப்படி பண்ணக்கூடிய ஜாதகர்களுக்கு அல்லது அப்படி பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக கிரக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நான் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ 2-3 சொல்கிறேன். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி ஜாதகத்தில் மிக வலுவாக இருக்கிறாரா என்று பாருங்கள். 6ஆம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணத்திலும் இருக்கலாம், ஸ்தான பலம் பெற்றும் இருக்கலாம். அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய கிரகத்தின் பலத்தின் காரணமாக இவருக்கு ஒரு ஸ்தான பலம் ஏற்பட்டு அதன்படியும் இருக்கலாம். அதே போல் இந்த 6ஆம் இடத்து அதிபதியின் திசை ஏற்பட்டு கொண்டிருக்கலாம், திசை அல்லது தசான்னு சொல்லுவாங்க, ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொந்த தொழிலுக்கு போகலாம். அதாவது எல்லாருமே பல கோடிகளை போட்டு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்று சம்பாரித்து வீட்டுக்கு ஒரு பணத்தோடு போகலாமே, குடும்பத்தை நிம்மதியாக நடத்தலாம், தேவைகளை பூர்த்தி செய்யலாம், உணவு அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற நியதிகளை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா, லாக்டவுன் பீரியடில் போய் யாராவது தொழில் ஆரம்பிப்பாங்களா, இந்த நேரத்தில் போய் தொழில் பண்ண உருப்படுவோமா, இப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வைங்க தனியாக. எந்த காலகட்டத்திலும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தோற்று போகிறவர்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே தொழிலையே பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால், ஒருத்தர் மூடுறாரு அதை இன்னொருத்தர் திறக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறார். இது எத்தனை பார்க்குறோம் நம்ம இந்த இடத்துல, எத்தனை இடங்களில் அப்படி நடக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. அப்போ இது என்ன காரணம்னா, உங்களது ஜாதகத்தின்படி விதிபலம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன லெவலில் 5000-10000 வச்சு ஒரு தொழில் துவங்கினாலும் கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல விதமான வெற்றி வாகையை கொடுக்கும். 2வது ஒரு டிப்ஸ் தரேன் கேளுங்க. உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார், அவர் என்ன தொழில் செய்வதற்குண்டான அனுமதி அளிக்கிறார். உதாரணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதனாக இருக்கிறார், அந்த புதன் மிக வலுவாக இருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு இளமையில் வறுமை இருந்தது, பள்ளிக்கூடம் கிடைக்கல, ஏதோ உங்களை படிக்காமல் விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு காரணம் குடும்ப சூழ்நிலை, குடும்ப நல்லா படித்த பையன் நீங்கள், படித்த பொண்ணு படிக்காமல் விட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த புதனுடைய ஆதிக்கம் என்பது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கல்வி சார்ந்த தொழில்களுக்கு போகலாம். ஒரு டியூஷன் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு உழைப்பு நடத்தலாம் இப்படி. ஆக இந்த 10ஆம் இடத்தின் அதிபதியின் ஆதிக்கத்தை துணை வைத்து கொண்டு 6ஆம் இடத்து அதிபதியின் திசை நடக்குமானால், அதே போல் 6ஆம் இடத்து அதிபதியின் அந்த வலு என்று சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு 10ஆம் இடத்து அதிபதியின் திசை நடக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஒரு தொழிலை துவங்கலாம். அது உங்களை ஏமாற்றாது. அது லாக்டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாட்டாலும். இப்போவும் பாருங்கள், கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டால் நிறைய வருமானம் வருதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. அப்போ அத்தனை பேரும் தொழில் பண்ணி வரியை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி பிழைக்கிறதுக்கு, புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு, புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் ஒரு மிகப்பெரிய மடபாரத்தை கொடுக்கத்தான் செய்யும். இந்த சூழ்நிலைகளில் போய் தொழில் பண்ணவான்னு யோசிப்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட தெளிவான விடயங்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் சொந்த தொழில்களை துவங்குவதில் எந்த தவறுகளும் இல்லை. அது எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. அதாவது அவங்கவங்க ஜாதகத்தில் என்ன இருக்கும், அதாவது நீங்கள் பிறக்கிற போது உங்கள் ஜாதகப்படி இவர் எந்த தொழில் செய்தால் வெற்றி பெறுவார் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும், அது சம்பந்தப்பட்ட தொழிலை சின்ன லெவலில் துவங்குங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு ஏசி போட்டு ஒரு 10-100 பேர்களுக்கு வேலை கொடுத்து பண்ணக்கூடிய ரெஸ்டாரண்ட்டும் ரெஸ்டாரண்ட்டு தான். ஒரு சாதாரணமாக ஒரு இட்லி கடை வைக்கிறது, ஒரு வடபஜ்ஜி போட்டா போட்டு ஒரு டீ கடை வைக்கிறது, இதுவும் ரெஸ்டார தொழில் தான்.
ஆக இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தொழில் துவங்க முற்பட்டீர்களானால் நிச்சயமாக உங்களை இந்த தொழில் கழுவி விடாது, கைகழுவாது, கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதை உங்கள் ஜாதகத்தில் பார்த்து கொள்ளுங்கள். பார்த்த பிற்பாடு தொழில் துவங்குங்கள், பயப்பட வேண்டாம். நிச்சயம் அடுத்து வருகின்ற காலம், இது வந்து இந்த கொரோனா பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆகிடாது. ஒரு காலகட்டத்தில் இதை நாம் மறந்தே தீரணும், இதை நாம் இதிலிருந்து வெளிவந்தே தீரணும். அன்றைக்கு இந்த உலகம் வேகமாக இயங்குவதற்கு புறப்படும். அப்படி புறப்படுகிற காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் ஏதாவது தட்டு தடுமாறி ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை சுற்றி ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உறுதியாக நீங்கள் வளர்வதற்கான காலச்சூழல் வரும். அது உங்கள் கர்மாவில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பலிக்கும் என்பதுதான் உண்மை. நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.